Hi friends, welcome back to HNK Soul Sister Vlog. இன்னைக்கு நம்ம சேனல்ல தந்தூரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து இன்னைக்கு ஓவன்ல தான் பண்ண போறோம். நான் இங்க வந்து 1.5 கிலோ சிக்கன் எடுத்துர்க்கேன். இது வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பவுல்ல 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிரலாம். அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் ஆட் பண்ணிரலாம். அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் தனியா தூளியும் இது கூட சேர்த்துறலாம். அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் சீரகத்தூள் இது கூட ஆட் பண்ணிரலாம். அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள்ஸ்பூன் சாட் மசாலாவை நம்ம ஆட் பண்ணிரலாம். 2 டேபிள்ஸ்பூன் தந்தூரி சிக்கன் மசாலாவை ஆட் பண்ணிரலாம். இது ரெடிமேடா நமக்கு கடையிலேயே கிடைக்கும். அதை வாங்கி நம்ம ஆட் பண்ணிரலாம். அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிரலாம். கூடவே உப்பு தேவையான அளவை ஆட் பண்ணிரலாம். அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிரலாம். கூடவே 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிரலாம். இப்போ 100 கிராம் தயிர் ஆட் பண்ணிரலாம். அடுத்து ஒரு 1/2 லெமன் ஜூஸை இது கூட ஆட் பண்ணிரலாம். ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணிரலாம் கொஞ்சமாக. இது வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிரலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சிக்கன் மேலே கோட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் வேணும்னா பட்டர் கூட மெல்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சிக்கன் பீசஸ் மேலே நல்லா கோட் பண்ணிரலாம். பாருங்கள், நல்லா உள்ளெல்லாம் போகிற மாதிரி நல்லா கோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லா பீஸ்லேயும் நல்லா கோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 2 hours வந்து நல்லா ஊற வச்சிடலாம். ஊற வச்சால் தான் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா இருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றப்ப. நான் வந்து முழு கோழி வந்து வாங்கி அதை வந்து நான் நல்லா பீசஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து 1.5 கிலோ. நீங்கள் வேணும்னா சின்ன சின்ன பீசஸாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா ஊறட்டும், ஒரு 2 hours ஊறட்டும். இப்போ 2 hours ஆயிடுச்சு. இப்போ ஓவனை நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 5 minutes நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், 5 minutes செக் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து நல்லா ப்ரீ ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை நம்ம ஓவனில் வச்சிடலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கீழே ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க, ஓவனோட ட்ரே எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே லோ ரேக் வச்சுட்டு அதுக்கு மேலே 2 pieces வச்சிடலாம். எனக்கு வந்து பீசஸ் வந்து பெருசாக இருக்கிறதுனால எனக்கு ஹை ரேக்கில் வைக்க முடியல. அதனால் நான் வந்து லோ ரேக்கும் ஹை ரேக்கும் ரெண்டுத்துலேயும் நான் பீசஸ் வச்சுருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட பீஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஹை ரேக்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓவனை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே வச்சிடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு லோ ரேக்கை வச்சுருங்க. கீழே வந்து ட்ரே வைங்க, கண்டிப்பாக அது வந்து வைக்கணும். அப்போ தான் நம்ம மசாலா வந்து வெளியே வரப்போ நம்மளுக்கு அதில் கலெக்ட் ஆகிடும், ட்ரேயில் கலெக்ட் ஆகிடும். இப்போ மேலே ஹை ரேக் வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ நம்ம இதை வந்து ஃபஸ்ட் ஒரு 30 minutes நம்ம மைக்ரோ ப்ளஸ் கிரில் ஆப்ஷனை வச்சிடலாம். வச்சுட்டு 30 minutes டைம் செட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இது வந்து ஒரு 30 minutes நல்லா வேகட்டும், பார்க்கலாம். 30 minutes கழிச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு 30 minutes ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓவனை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம லோ ரேக் ஹை ரேக்கை வெளியே எடுத்துகிட்டு நம்ம சிக்கன் பீசஸை திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டால் தான் நம்மளுக்கு ரெண்டு பக்கமும் நல்லா குக் ஆகி வரும். இப்போ நம்ம திருப்பி அகேன் ஓவன் உள்ள வச்சுட்டு நம்ம 25 minutes வேக வச்சு எடுத்துடலாம். நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி அகேன் மைக்ரோ ப்ளஸ் கிரில் ஆப்ஷன் வச்சுட்டு டைமை வந்து 25 minutes செட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். 25 minutes ஆன உடனே நம்மளோட தந்தூரி வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், உள்ளே நல்லா குக் ஆகுது. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள்.
பாருங்க 25 minutes ஆயிடுச்சு. நம்ம தந்தூரியை வெளியே எடுத்தாச்சு, எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க. நம்ம மைக்ரோவேவ் ஓவனில் நம்மளுக்கு சார்கோல் எஃபெக்ட் இருக்கிறதுனால சூப்பராக வந்திருக்கு. இது ரொம்பவே டேஸ்டியாகவும் இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட மைனஸ் இல்லைனா க்ரீன் சட்னியோட சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும். தேங்க்யூ, பாய்.